ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம்ங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், சப்போர்ட்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட வாட் இஸ் டுடேன்ற டாபிக் தான். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா அவங்களுக்கான சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன நாளுங்கிறத ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ அது என்னன்னாலும் நீங்கள் ஒரு ஃபன்னாக கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து ஒரு 5 clues கொடுப்போம். ஸோ வந்து அந்த 5 clue வந்து நீங்கள் ஃபஸ்ட் க்ளூலையோ செகண்ட் க்ளூலையோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை வீடியோ கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இந்த நாளை பற்றி உங்கள் யாருக்கா தெரிஞ்சிருந்தாலும் அதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபஸ்ட் க்ளூ வரப்போகுது. இது வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குட்டி கண்ணனோட ஃபோட்டோ இது பண்ணுற மாதிரி, வாயில் கால் வைக்கிற மாதிரி. ஸோ நம்ம கிருஷ்ண ஜெயந்தி எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஃபஸ்ட் க்ளூலேயே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம செகண்ட் க்ளூ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஜென்ரலாக எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே ஈஸியாக வந்துடும், இந்த பிக்சர்லேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் க்ளூ. கிருஷ்ண ஜெயந்தி வேறு வரப்போகுது. ஸோ வந்து எல்லாம் ப்ரிப்பேர்டாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் வந்து செகண்ட் க்ளூ வரப்போகுது. செகண்ட் க்ளூ ஒரு ஆடியோ க்ளூ தான். ஸோ ஆடியோ பாருங்கள். ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தியும் பேச போறோம் இந்த க்ளூக்கு சம்பந்தப்பட்டு. மிஸ் பண்ணாம பாருங்க. தேர்ட் க்ளூ வரப்போகுது. தேர்ட் க்ளூ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட ஃபோட்டோ தான். ஸோ இது வந்து எந்த படத்துலேருந்து இருக்குன்னு எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் என்ன ஆன்சர்னு. ஸோ நம்ம வந்து ஃபோர்த் க்ளூக்கு ப்ரிப்பேர் ஆகும். இதுக்கு முன்னாடி யாராவது ஆன்சர் என்னென்ன க்ளூவில் கண்டுபிடிச்சிங்கன்றதை எங்கள் கமெண்ட்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த டே பற்றி உங்களுக்கு யாருக்கா முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் அதையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். இது ஃபோர்த் க்ளூ. ஃபோர்த் க்ளூவில் பார்த்தீங்கன்னா காரைக்கால், வாய்க்கால். ஸோ ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கோம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் 5th க்ளூக்கு போகலாம் வாங்க. கோழி கால் ரெண்டே கால் ஆடு, கால் நாலே கால் போடா, இனிக்கில்லே கால் எதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட 5th க்ளூ ஆடியோ க்ளூவும் கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சர் வந்து இன்னும் வரப்போகுது. 10 seconds ஆன்சர் வந்துடும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே இந்த டேவை பற்றி ஐடியாவோ இல்லை நல்ல ஷேரிங் வாட்ஸ்அப்லேயோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை பற்றி எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு சில இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் அதை சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, ஆகஸ்ட் 17th வந்து ஃபீட் டே தான். ஐ லவ் மை ஃபீட். எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, வாக்கிங், ஜாகிங் எது போனாலுமே எல்லாருக்கும் முக்கியமாக பாடுறது வந்து நம்ம வந்து அந்த ஃபீட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஹெல்த்துக்கான எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே சேம் வந்து நம்ம ஃபீட்டுக்கும் கொடுக்கணுன்றது தான் இந்த டேவோட ஸ்பெஷலு. ஸோ நம்ம அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஃபீட்டுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல் பாடியோட வெயிட்டுமே ஃபீட்டு தான் தாங்குதுன்றதுனால நம்ம வந்து அது கண்டிப்பாக வந்து நம்ம அதை வந்து எந்தளவுக்கு நம்ம பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ ஸோ அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஃபீட்டுக்கும் கொடுக்கணும். ஸோ ஃபீட் டே தான். உங்களுக்கு எல்லா க்ளூக்கான ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ குட்டி கிருஷ்ணனோடது க்ளூ, அப்புறம் வடிவேல் சாரோட காமெடி, அப்புறம் தலைவரோட ஃபோட்டோ, அப்புறம் காரைக்கால் வாய்க்கால் அந்த வேர்ட்ஸு, அப்புறம் வந்து அந்த 5th ஆடியோ. ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் வந்து வளர குழந்தைங்களுக்கும் முக்கியமாக வந்து காலுக்கான ஸ்ட்ரென்த், போன்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது தான்
நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் குழந்தைங்க வளர குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக வளர்க்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டேக்கான ஸ்பெஷலு. நம்ம பார்த்திங்கன்னா குட்டி கிருஷ்ணனோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு க்ளூவாக கொடுத்துருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தைங்கள வந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வீட்டிலேருந்து அவங்க கால் வந்து இது பண்ணி நடக்க வச்சு செலப்ரேட் பண்ணுவோம், இல்லைனா கால் வந்து அப்போ நம்ம வரைஞ்சிட்டு செலப்ரேட் பண்ணுவோம். எப்படி பார்த்தாலும் அந்த காலுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது வந்து கிருஷ்ணருக்கான காலுக்கான இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இல்லை, குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி முக்கியமாக நம்ம அந்த காலுக்கான இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே சேம் இம்பார்ட்டன்ஸ் காலுக்கும் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாம் மூட்டு வலி வர்றது, அப்புறம் இந்த கால் பாதம் அடிப்பாதம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பாடியோட ப்ரெஷரை தான் வந்து அந்த வெயிட் தாங்குதுன்ற பட்சத்தில் ஸோ நம்ம போன்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த காலுக்கான ஸ்ட்ரென்த் வரும். ஸோ வளர்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கால்சியம் நிறைய இருக்கிற ஃபுட்ஸு கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே வழி வழியாக சொல்லிட்டு வர்றது வந்து பால் வந்து மில்க் வந்து ரொம்ப கால்சியம் ஸோ குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எல்லா குழந்தைங்களும் மில்க் குடிப்பாங்கன்றது மீறி ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு வெஜிடபிள்ஸாவோ ஃப்ரூட்ஸாவோ எப்படியாவது குழந்தைங்களுக்கு அந்த கால்சியம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ வந்து மில்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் சொல்லுவாங்க, அப்புறம் சீஸு, இது எல்லாமே மில்க் ப்ராடக்ட்ஸ் தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொக்கோலி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சார்டைன்ஸாக தான் நம்ம ஊரில் மத்தின்னு சொல்லுவாங்க, மத்தி மீன். அப்புறம் இந்த யூஎஸில் பார்த்தீங்கன்னா சால்மன் சொல்லிட்டு அந்த ஒரு ஃபிஷ்ஷு, இதில் வந்து ரொம்ப வந்து கால்சியம் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கொடுங்க. அதே மாதிரி சால்மன் ஃபிஷில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீன்றது வந்து ரொம்ப அந்த கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் நிறைய நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ்லையுமே நிறைய கால்சியம் இருக்கும். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த யூஎஸில். ஸோ அதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே வந்துட்டு கால்சியம் இருக்கிற நிறைய கண்டென்ட் இருக்குது, கால்சியம் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸாக இல்லை வெஜிடபிள்ஸாக குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.